உங்கள் வீட்டுக்கான பெயிண்டிங்கை யார் அழகாக பண்ணி தருவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரே சாய்ஸ் விஎஸ்வி குரூப்ஸ் தான். 5 தலைமுறையாக 5 மாவட்டங்களில் எல்லா விதமான வால் பெயிண்டிங், வால் டிசைனிங், வாட்டர் ப்ரூஃபிங், வுட் ஃபினிஷிங்குன்னு உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா சர்வீசஸும் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. பெயிண்டிங் கான்ட்ராக்ட்ஸ், ரீபெயிண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் என் டு என் கஸ்டமர் சர்வீஸும் கொடுக்குறாங்க. இப்போ சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கும் பெயிண்ட் பண்ணுமா? அப்போ விஎஸ்வி விட வேறு சாய்ஸ் இல்லை. இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. ஹாய்ங்க, நான் தான் உங்கள் லாங்கர்கள் ஸ்ரீமதி. பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கோம், இந்த தடவை இன்ட்ரோவில் ஃபைட்டெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் ஒரு கதை சொல்லலான்ட்டு இருக்கேன். என்ன கதைன்னு யோசிக்கிறீங்களா? ஏன் கதை தான். ஏங்கா, எதாவது சேராத சாப்பிட்டீங்களா? என்னன்னு தெரில ரஜி, 5 மாதம் ஆயும் இந்த வாந்தி நிற்கவே மாட்டேங்குது. கொமட்டிட்டு கொமட்டிட்டு வருது. 5 மாதம் ஆயும் எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துட்டே இருக்கா? உங்களுக்கு என்னன்னு தெரியலையா? குழந்தைக்கு நிறைய முடி இருக்குன்னு அர்த்தம்க்கா. அன்றே கணித்தார் ரஜிதா. ஒரு லாங்கார் வச்சிருக்க சின்ன வயசு பொண்ணுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? டேண்ட்ரஃப் வரும், ஏர்ஃபால் வரும், ஏன் கண்ணு பட்டு உடம்பு சரியில்லாமல் கூட போகும். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியுமா? நீங்களே பாருங்க. இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வேற யாருக்காச்சும் வருமா? சின்ன வயசை பார்த்துட்டீங்க, அப்படியே பெரிய வயசையும் பார்த்துருங்க. எவ்வளோ பிரச்சனைன்னு, இந்த லாங்காரை வச்சுட்டு நிம்மதியாக சாப்பிட முடியல, தலை செய்ய முடியல, ஏன் தூங்க கூட முடியல. அப்பா, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நீங்கள் அதுக்குள்ளே டைட்டில் போட்டுருங்க. ஓ, டைட்டில் போட்டாச்சா? இப்போ என்ன சொல்லலாம்? ஆ, ஒரு நாள் நான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேங்க. யாரும் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. சரின்னு திரும்பி பார்க்குறேன், யாருமே இல்லை. நான் ஏன் இப்படி உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சும் ஏன் தெரியாத மாதிரி நடிக்கிற? ஏன் என்னை அவாய்ட் பண்ணுற? நான் எதுக்காக வரேன்னு உனக்கு தெரியும்ல? தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ணுற? தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லிடு. என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியல. ப்ளீஸ், இப்போவே சொல்லிடு. சொல்லு, நீ சொல்கிற அந்த வார்த்தையிலாம் என் வாழ்க்கையே மறப்போகுது. சொல்லு, சொல்லு, சொல்லு. அ
அவகிட்ட நான் தப்பிக்கிறக்குள்ள அப்பப்பப்பா போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் அவளை விட டெரரான மோசமான ரெண்டு பேர் இருக்காங்க. இவ்வளவுங்களா? நீங்க எதுக்கு வீட்டுக்குள்ள வரீங்க? ஏண்டி நாங்க வரக்கூடாதா? வரலாம், ஆனா வர்றது எதுக்கு? போட்டோ ரீல்ஸ் எடுக்கிறது தானே? எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா? போட்டோ ரீல்ஸ் எல்லாம் எடுக்கல, கதவை தர. நிஜமா? நிஜமா தாண்டி. சத்தியமா? சத்தியமா தரடி. நம்பலாமா? நம்பலன்னா போடி, நாங்க போறோம். இருடி இருடி. வேற எதுக்கு? நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு மாடலே நீ தான். நீனா? நீ இல்ல, உன் முடி. சேனல் நேம் என்ன தெரியுமா? பின்னுவோம் பின்னலை. ஆமா, உன் லாங் ஹேர் வச்சு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா ஹேர் ஸ்டைல் பண்ணி யூடியூப்ல போட்டு ஒரே நாள்ல ட்ரெண்ட் ஆக்கி காசு மலையா கொட்டி உன் முடிக்கு தங்கத்துல பூ வாங்கி போடுறோம். போடுவோம். வெல்கம் டு பின்னுவோம் பின்னலை யூடியூப் சேனல். நம்ம பின்னுவோம் பின்னலை யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். என்னடி 1000 வியூஸ் கூட போக மாட்டேங்குது. இது பாரு. என்னடி சிரிச்சிட்டு இருக்கீங்க? வேணாண்டி, அப்படி மட்டும் யோசிக்காதீங்க. எங்களுக்கும் மனசாட்சி இருக்குல்ல, இப்படிலாம் பண்ண சொல்லுவோமா? இல்லடி போயிடுறேன். போங்கடி. இவளுக்கு கிட்ட நான் மாட்டிக்கிட்டு என் முடி மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுதுங்க. லாங்கா இருந்தா எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னா? கண் படட்டும் படட்டும், உற்றா கண் படட்டும் படட்டும், தோழிகள் கண் படட்டும் 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 படட்டும், வாலிப கண் படட்டும் உன் கண். ஆனா அதுவே ரியாலிட்டினா? பெரிய யுத்தமே நடந்துருச்சுங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்ம முடி நம்ம உரிமைன்னு. ஆனால் அது உண்மை இல்லைன்னு அன்னைக்கு தான் புரிஞ்சுது. ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த ஹேர் கட். பேசாமல் நம்ம முடியும் இப்படி கட் பண்ணி அழகாக்கிக்கலாம். அம்மா அம்மா, எனக்கு ஒரு 3000 கிடைக்குமா? எதுக்குடி உனக்கு அவ்வளோ ரூபா? ஹேர் கட் பண்ண போகிறேன். என்ன சொன்ன? முடி வெட்ட போறியா? உனக்காக உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு மாசம் மாசம் மளிகை ஜமாலிச்சுட்டு பெருசானாலும் பரவாயில்லன்னு முடிய கஷ்டப்பட்டு வளர்த்தா நீ ஒரே நாள் முடி வெட்டன்னு சொல்றமா? ரொம்ப இல்லம்மா, தம் கொண்டு லேயர் கட் பண்ணா ஸ்டைலா இருக்கும். ஐயோ 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 ஐயோ, பெத்த அம்மா கிட்டே முடி வெட்டி ஸ்டைல் பண்ண போறேன்னு சொல்றாளே, நான் இது எங்க போய் சொல்லுவேன்மா? எதுக்கு இவ்வளவு பேசுற? லூசா நீ? லூசு தாண்டி, நான் லூசு தான். அதான் நானும் சொல்றேன், நீ லூஸ் தான். சரிப்பட்டு வராது, இது சரிப்பட்டு வராது. உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு முடி கட்டு போட்டாதா நீ ஸ்டைல் பண்றேன்னு சொல்லி ஆடாம இருப்ப? அம்மா, ஹேர் கட் பண்றேன்னு சொன்னதுக்காக கல்யாண பேச்சுல எடுக்கற? உன்னைய 10 மாசம் சுமந்து பெத்து உன்னைய பாக்கறதுக்கு முன்னாடி முடியல நீ பார்த்த. உனக்கு சோறு போட்டு வளர்த்தனே உன் முடிக்குதான் எல்லாம் போட்டு வளர்த்த. எனக்கு உன்னைய விட உன் முடிதான் முக்கியம். அதை போய் வெட்டுறேன்னு சொல்றியடி. அம்மா நம்பிட்டியா? ஐயோ,
நினைச்சேன் ஒரு நாள் மனசாட்சியே இல்லையா? தட்டி விட்டுருங்க.